ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பங்களாதேஷ் அணிக்கு எதிரான போட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா வெற்றியோட விளிம்பு வரைக்கும் வந்துட்டு இந்தியா வந்து ஒரு 6 ரன்கள் வித்தியாசத்தில் வந்து படுதோல்வி அடைஞ்சிருக்காங்க. பங்களாதேஷ் அணியாக இருந்தால் கூட நம்ம பிளேயர்ஸ் எல்லாமே வந்து நல்ல பிளேயர்ஸ் தான், நல்ல ஃபார்மில் இருக்க பிளேயர்ஸ் தான். இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து தோல்வியை கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் வந்து பேட்டிங் லைன் அப் அப்படின்னு பார்க்குறப்ப கேப்டன் ரோஹிட்டே வந்து டக் அவுட் தான் வந்து ஆயிருப்பார். அதேமாதிரி வந்து திலக்வர்மா வந்து சரியாக ஆடலை, கேஎல் ராகுல் சரியாக ஆடலை, இப்போ ராகுல்லாம் வந்து எல்லா மேட்சும் அடிக்க முடியாது. அந்த இசான் கிசானும் சரியாக ஆடலை. இன்னொரு புறம் வந்து ஸ்கையே இவங்களுக்கு ஸ்கைக்கு பார்த்தீங்கன்னா இந்த போட்டி வந்து ஒரு முக்கியமான போட்டியாக வந்து பார்க்கப்பட்டுச்சு. ஏன்னா வந்து சூரியகுமார் யாதவுக்குலாம் வாய்ப்பு கிடைக்கிறதே வந்து கஷ்டம் ஓடிஐ ஃபார்மேட் அப்படின்னு வரும்பொழுது. அதுவும் வந்து சூரியகுமார் யாதவ், திலக்வர்மா இவங்க ரெண்டு பேரையுமே சஞ்சு சாம்சன் வந்து பெஞ்சில் வந்து உட்கார வச்சுட்டு அவருக்கு பதிலாக பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு வந்து வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. சஞ்சு சாம்சன் வந்து ஸ்டாண்ட்பை பிளேயராக இருக்கார், வேணும்னா அவருக்கு ஒரு சான்ஸ் வந்து கொடுத்துருந்துருக்கலாம். பட் அதை வந்து பண்ணாமல் இவங்களுக்கு வந்து நல்ல ஒரு வாய்ப்பை வந்து ரோஹித் சர்மா வந்து கொடுத்தாரு. கோலிலாம் வந்து பெஞ்சில் உட்கார வச்சு அவர் வாட்டர் பாயாக யூஸ் பண்ணிட்டு, ஆனால் அந்த வாய்ப்பை வந்து சூரியகுமார் யாதவ் வந்து வீணடிச்சிட்டாரு. இப்போ இதனால் வந்து ரோஹித் சர்மா வந்து ரொம்பவே வந்து கோபமாயிருக்காரு. ஏன்னா ஸ்கை வந்து 34 பந்தில் 26 ரன் எடுத்து அவுட் ஆகிருப்பார், 3 4 மட்டும் தான் வந்து அடிச்சிருப்பார். ஸ்கை வந்து களத்துக்கு வந்து போனப்போ பார்த்தீங்க அப்படின்னா டீம் இந்தியா வந்து செம ட்ரபுளில் வந்து இருந்தாங்க. ஸ்கை தான் வந்து மேட்சை அடுத்த கட்டத்துக்கு வந்து கொண்டு போக வேண்டிய ஒரு கட்டாயத்தில் வந்து இருந்தார். ஒருபுறம் கில்லு பார்த்தீங்க அப்படின்னா சமயம் ஆடி செஞ்சுரி அடித்து அவருடைய பங்குக்கு அவர் மேலே வந்து குறை வராத அளவுக்கு பார்த்தீங்கன்னா கில்லு வந்து பார்த்துக்கிட்டாரு. பட் ஸ்கையோ கடைசி நேரத்தில் இறங்கி T20 ஆடுற மாதிரி வந்து சுற்றி ஷகிப் அல்ஹசன் ஓவரில் வந்து போல்ட் ஆகி பார்த்தீங்க அப்படின்னா வெளில போயிருப்பார். அப்போ வந்து அவர் வந்து அவருடைய ஸ்டைலில் வந்து ஷார்ட்ஸ் ஆட ட்ரை பண்ணி தான் இந்த மாதிரி வந்து அவுட் ஆனார். அப்போ வந்து ஓடிஐ கிரிக்கெட் பொறுத்த வரைக்கும் இவர் ஸ்டைலிஷாக ஷார்ட்ஸ் அடிக்கிறது முக்கியம் கிடையாது, டீமை ஜெயிக்க வைக்கணும், அப்போ நிதானமாக வந்து ஆடணும். அதை வந்து ஸ்கை வந்து பண்ணலை. இதனால் வந்து மேட்ச் முடிஞ்ச பிறகு இந்த ஸ்கை வந்து அவுட் ஆகிட்டு பவுலியனுக்கு வந்த பிறகு பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் ரூமில் விட்டு சூரியகுமார் யாதவ் ரோஹித் சர்மா வந்து திட்டிருக்காரு, இனிமேல் நீ வந்து ஓடிஐ கிரிக்கெட்டுக்கு செட் ஆக மாட்டேன், உனக்கு இனிமேல் வந்து வாய்ப்பே வந்து நான் வந்து கொடுக்க போகிறது கிடையாது அப்படிங்கிற மாதிரி சூரியகுமார் யாதவ ரோஹித் சர்மா வந்து திட்டிருக்காரு. சரி ஓகேடா, உள்ளே தான் வந்து டக் அவுட்டில் வச்சு கேப்டன் வந்து திட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்து கோலி, ஹர்திக் பாண்டியா, இசான் கிசான் இவங்களாம் உட்காந்துருப்பாங்க. அந்த இடத்துக்கு வந்து சூரியகுமார் யாதவ் வந்திருப்பார். அங்கேயும் வந்து ஹர்திக் பாண்டியா வந்து வாக்குவாதத்தில் தான் வந்து ஈடுபட்டிருப்பார். ஆல்ரெடி வந்து ஸ்கையுக்கும் பாண்டியாவுக்கும் இடையே பார்த்தீங்கன்னா செட் ஆக மாட்டுது. ரெண்டு பேருக்கும் இடையே ஸ்ரீலங்கா மேட்ச்லேயே வந்து வாக்குவாதம் வந்து ஏற்பட்டுச்சு. இப்போ இதே திரும்பவும் பார்த்தீங்க அப்படின்னா ஹர்திக் பாண்டியா வந்து சூரியகுமார் யாதவ் கிட்ட வந்து வாக்குவாதம் வந்து பண்ணியிருக்காரு. அவரை பெருசாக வந்து கண்டுக்காமல் பார்த்தீங்க அப்படின்னா வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து சூரியகுமார் யாதவ் மேலே அடுத்தடுத்து வந்து குற்றச்சாட்டுகளை தான் வந்து முன் வச்சிட்ருக்காங்க. நன்றி.